அள பெரிய வளங்கள் இருக்குது. இந்த வளங்களை வந்து அவங்க பெரும் முதலாளிகள், உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் வந்து கொள்ளையடித்து கொண்டு போகிறதுக்கு இடையூறாக எந்த குரலும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சுருக்கிற எங்களை போன்ற பிள்ளைகள் போராடி தடுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு இது ஒரு தாய் நிலம் தான் இருக்குது. இப்போ இந்த நிலத்தை விட்டு நாங்கள் எங்கள் நிலத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் நிலமற்ற அகதி ஆயிடுவேனே. பரம்பரை பரம்பரை என் பாட்டம் முப்பாட்டம் வாழ்ந்த இடம், நாங்கள் காட்டை திருத்தி மேட்டை திருத்தி உருவாக்கி அதை விளை நிலமாக மாற்றி வச்சுருக்கோம். அந்த நிலத்திலேருந்து என்னை வெளியேற்றிட்டீங்கன்னா எனக்கு என்ன இருக்குது? நான் நாடற்றவனாக நிலமற்றவனாயிருவேன். அப்போ சொந்த தாய் நிலத்திலே நாங்கள் அகதிகள் ஆயிடுறோம் பாருங்கள். அது ஒரு எவ்வளோ பெரிய பேராபத்து. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எங்களுக்கு ஒரு இழப்பீடு தருவீங்க, அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? சாப்பிடுவேன். என்ன சாப்பிடுவேன்? காய்கறி வாங்கி அரிசி பருப்பு வாங்கி, அதை தான் என் நிலம் தருதே. அதனால தான் நாங்கள் அந்த நிலத்தை விட்டு வெளியேற மாட்டோங்கிறோம். நீங்கள் கொடுக்குற இழப்பீடை வச்சு எத்தனை நாள் நான் சாப்பிட முடியும்? எவ்வளோ நாள் வாழ முடியும்? மறுபடியும் என்ன பண்ணுவேன் நான்? அதுதான் அது ஏன் தான் இவங்க புரிஞ்சுக்கிறதுன்னு இல்லை. இந்த சாலை யாருக்காக போடப்படுதுன்னு எங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, இது மக்களுக்காகவே இல்லை, இது அதானிக்காக போடப்படுது, ஜப்பான் முதலாளிகளுக்காக போடப்படுது. இங்கே அதானிக்கு வந்து சென்னையில் ஒரு துறைமுகம் இருக்குது. அந்த துறைமுகத்தோடு சாலை போக்குவரத்து, வானூர்தி போக்குவரத்து, தொடர்வண்டி போக்குவரத்து மூணையும் அந்த கப்பல் போக்குவரத்தோடு இணைக்கணும். அதுக்கு பேர் தான் சாகர்மாலா திட்டம். அந்த சாகர்மாலாவினுடைய கிளை திட்டம் தான் பாரத் மாலா. அது நியாயமாக சொன்னால் அது பாரத் மாலைன்னு சொல்லக்கூடாது, எங்கள் பாடைக்கு மாலைன்னு தான் அதை சொல்லணும். அப்படி ஒரு திட்டம் தான் அது. அது தெரியலைன்னா பரவாயில்ல, எங்கள்கிட்ட தெரியுது அது எதுக்காக கொண்டு வரப்படுதுன்னு. அதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம் சார். இப்போ ஒன்றும் இல்லை, மத்திய அரசு கூட